வணக்கம். இன்னைக்கு பெங்களூர் டு சென்னை வந்து சதாப்தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நம்ம போகிறோங்க. யூஸ்வலாக நாங்கள் சென்னை போகணும் அப்படின்னா காரில் தான் போயிருக்கோம் இது வரைக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்ப பசங்க வந்து சதாப்தியில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு வந்து தீபாவளி பிளான் சென்னையில் இருந்ததுனால நாங்கள் முன்கூட்டியே வந்து சதாப்தியில் புக் பண்ணிட்டோம். இப்போது நம்ம பெங்களூர் மெஜஸ்டிக்கில் இருக்கிறோங்க. பெங்களூர்லேருந்து நம்மளோட ஜேர்னி சென்னை வரைக்கும் எப்படி இருந்தது, சதாப்தி ட்ரெயின் எப்படி இருக்குது, இங்கே ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த இடம் வந்து பெங்களூரில் இருக்க மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷனுங்க. பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆப்போசிட் டு மெஜஸ்டிக்கில் இருக்குங்க. அதாவது பெங்களூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மெட்ரோவையும் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இங்கேருந்து. இதில் 10-12 பிளாட்ஃபார்ம் வரைக்கும் இருக்குங்க. நல்ல பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. பெங்களூர் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரீடம் ஃபைட்டரோட நேம் தான் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வச்சுருக்காங்கங்க. இதுக்கு முன்னாடி வந்து பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க, மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன்னும் இதை சொல்லுவாங்கங்க. இதோட கோடு வந்து SBC. இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டர்ட்டியாக தாங்க இருக்கும். ஸ்டாஃப்ஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, பட் ஓவர் பாப்புலேஷன்னால் வந்து இங்கே கொஞ்சம் அழுக்காகவே தாங்க இருக்கும். பெங்களூரில் வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனாக தான் இருக்கும் எப்போவுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துலேருந்து எல்லா இடத்துக்குமே வந்து ட்ரெயின் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பெருசு இல்லை அப்படின்னாலும் ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். அதர் கண்ட்ரீஸ்லேருந்து ஏர்போர்ட் வந்துடுவோங்க. ஏர்போர்ட் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மற்ற ஊருக்கு போகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற பெரும்பாலான டவுட் எப்படின்னா, இங்கே பெங்களூரில் வந்து எப்படி இருக்கும் ஸ்டேஷனு, ஏர்போர்ட்லேருந்து இங்கே ஸ்டேஷன் எப்படி வர்றது, எல்லாருக்கும் வந்து லாங்குவேஜ் புரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. நம்ம ஏர்போர்ட் வந்துட்டோம். ஏர்போர்ட்லேருந்து கேப் ஒன்று எடுத்துக்கிட்டு கேப் வழியாக வந்து நம்ம இப்போது ரயில்வே ஸ்டேஷன் வந்துடலாங்க. கேபில் வரும்போது வந்து கேப் டிரைவர்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் புரியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்கங்க. அதாவது அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜுமே தெரியுங்க. அதுவும் இங்கே பெங்களூரில் இருக்கிற எல்லாருக்கும் மினிமம் ஒரு 4 லாங்குவேஜாவது பேசுவாங்க. அதனால் வந்து நம்ம ஒரி பண்ணிக்கவே தேவையில்லைங்க. கேப் டிரைவர் வந்து இங்கே கொண்டு வந்து நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஒரு ட்ரெயின் எடுத்து நம்ம ஊருக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம்தாங்க. சதாப்தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட நம்பர் 12008ங்க. இது வந்து மைசூரில் ஸ்டார்ட் ஆகி அதோட டெஸ்டினேஷன் வந்து சென்னைங்க. சில மேஜர் ஸ்டேஷனை வந்து இந்த ட்ரெயின் பாஸ் பண்ணி போகுது. இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் எப்போல்லாம் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னாக்கா மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேங்க. வெட்னஸ்டே கிடையாது. சதாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண, அதாவது பெங்களூர் டு சென்னையை கவர் பண்ண 5 மணி நேரம் எடுத்துக்குது. இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினுங்க. ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்லாம் 120 நாளைக்கு முன்னாடியே ஓப்பன் ஆயிரும் நமக்கு தெரியுங்க. நம்ம வந்து ஐஆர்சிடிசி இல்லைனா தேர்ட் பார்ட்டி மூலமாக கூட புக் பண்ணிக்கலாம். ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. சதாப்தி ட்ரெயினில் வந்து 3 types of classes இருக்குங்க. சார் கார், எக்ஸிக்யூட்டிவ் சார் கார் ஏசி அண்ட் அனுப்பட்டி கிளாஸ்னு. ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி வந்து போக போக கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குங்க. இது வந்து சிசி கோச் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் 3 seats இருக்குது, ஒரு பக்கம் 2 seats இருக்குதுங்க. ஈசிஏசி கிளாஸஸில் வந்து 2 பக்கமுமே 2 சீட்ஸ் இருக்கும். சீட்டு வந்து கொஞ்சம் வசதியாகவே இருக்குங்க.
ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போதே ஆப்ஷன் இருக்குது வித் ஃபுட்டாக வித்தவுட் ஃபுட்டான்னு. நாம் வந்து ஃபுட்டு வேணும் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் புக் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நான்வெஜ்ஜா வெஜ்ஜா அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குதுங்க. நமக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரெயினையே நாங்கள் செலக்ட் பண்ணோம். அதனால் ஃபுட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுனால ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஆப்ஷனை தாங்க நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, பட் மொபைல் ஹோல்டர் இல்லைங்க. பேக்கேஜெலாம் கரெக்டாக வச்சுட்டு நம்மளோட சீட்டெல்லாம் பார்த்து கரெக்டாக எல்லாருமே உட்காந்துட்டு ரெடியாக இருந்தாங்கங்க. இன்னும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கெல்லாம் யாராவது கெஸ்ட்டு வந்தால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி தான் கொடுத்து வெல்கம் பண்ணுவோம். அதே மாதிரி தாங்க நம்மளோட சதாப்தி எக்ஸ்பிரஸும். நம்ம வந்து நம்ம சீட்டில் கரெக்டாக போய் செட்டில் ஆனோம். உடனேயே என்ன கொடுத்தாங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளீனிங் டீம் வந்து செமையாக இருக்குங்க. அதாவது ஒரு ஆஃப் அன் அவருக்கு ஒன்ஸ் வந்து அவங்க அப்படியே நடந்து வர்றாங்க பேக் எடுத்துக்கிட்டு. நம்ம சாப்பிட்டது நம்மளோட வேஸ்டேஜ்லாம் கொண்டு போய் டஸ்ட்பினில் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன ஒரு பெரிய விஷயம்னா தண்ணி பாட்டில் கொடுத்த 5 மினிட்ஸ்லேயே வந்து க்ளீனிங் டீம் வந்து டஸ்ட்பின் கவரோடு வந்தாங்கன்னா அவங்கள பாராட்டாமல் இருக்கவே முடியலைங்க நம்மளால். நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு ரூம் இருக்குங்க. இந்த ரூமில் தான் நமக்கு இப்போது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஃபுட்டு எல்லாமே வச்சுருந்தாங்கங்க. அதுக்கு பக்கத்தில் தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது. போய் தான் தேடி இந்த ஃபுட்டை வாங்கணும் அப்படின்றது இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட சீட்டுக்கே வந்து இந்த ஃபுட்டெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. ஸ்டாஃப் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க இந்த சேர் காரில் வந்து ஜஸ்ட் அவங்க வந்து ஃபுட்டை மட்டும்தான் கொண்டு வந்து தராங்கங்க. நமக்குள்ளே பெருசாக அவங்க பேசுகிறதெல்லாம் கிடையாது. அவங்களோட ஒர்க் என்னவோ அதை மட்டும்தான் செய்கிறாங்க. பட் ஈஸியில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நல்லாவே வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்ம அவங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாங்க. செய்கிற ஒர்க்கை வந்து கொஞ்சம் புன்னகை கலந்து செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எல்லோரும் நினைக்கிறாங்கங்க. ட்ரெயினோட விண்டோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லாவே பெரிய சைஸில் இருக்கிறதுனால நம்மளால் நேச்சரை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண முடியுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்கங்க. சீட்டிங் ஃபார் ஈட்டிங்க. சீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரே டேபிள் இருக்குது. சிமிலர் டு த ஃப்ளைட்டுங்க, அந்த மாதிரியே தான் இருக்குது. நம்ம அதில் வந்து சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஸ்டாண்டாக வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்குன்னு ஹோல்டர் இருக்குது. நம்மளோட கால் வந்து வலிச்சுது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான ஸ்டாண்டு இருக்குது. சீட்டுக்கு வந்து புஷ்பேக் வசதிகள் இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்பவே ஒரு வசதியான ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இதில் வந்து சோன் பப்படி இருந்தது, வறுத்த பச்சை பட்டாணி இருந்தது, ஒரு மிக்சரு, ஒரு ஜூஸு, சமோசா வித்து சாஸோடு இருந்ததுங்க. இதுதான் வந்து ஈவினிங்க்கு கொடுத்த ஸ்நாக்ஸு. ஒருத்தர் சாப்பிட்ற அளவு இருந்ததுங்க. நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம் அப்படின்னாக்க கொஞ்சம் ஹெவியாக கூட இருக்கும். பட் வந்து பசங்க வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணது வந்து ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்தது. குழந்தைங்களை அழைச்சிட்டு போகும்போது கவனிக்க வேண்டியதுங்க, இந்த ட்ரெயின் வந்து ஏசி அப்படிங்கிறதுனால குளிருங்க. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ட்ரெஸ் போட்டுட்டு அழைச்சிட்டு போகலாம். நம்ம எப்போவுமே ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம் சின்ன குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போகும்போது. அது மட்டும் இல்லாமல் குளிரும், அதனால் அதுக்கேற்றவாறு உடைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அதாவது ஸ்வெட்டர் அந்த மாதிரி வச்சுட்டோன்னா குழந்தைங்க வந்து குளிராமல் நம்ம பார்த்துக்கலாம். சதாப்தி எக்ஸ்பிரஸோட மெனு டீட்டெயில்ஸுங்க. இது டிக்கெட்டோட வித்தவுட் ஃபுட் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்திருந்தோம் அப்படின்னாக்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு டீ சாப்பிட்ணுமோ இல்லை ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை செப்பரேட்டாக நமக்கு எது தேவையோ அதை மட்டும் கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாங்க. அதுக்கு எவ்வளோ ப்ரைஸோ அதோட டாக்ஸையும் சேர்த்து நம்ம அங்கே பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் டைம் முடிஞ்சிருச்சுங்க. கிட்ஸ் அழைச்சிட்டு போகும்போது அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகுற மாதிரியான பொருட்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போங்கங்க. கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க, கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்பாங்க. இப்போ இருக்க நிறைய குழந்தைங்களுக்கு வந்து டிராயிங்கில் நிறைய ஆர்வம் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குன்னு எப்போதுமே நம்ம ஒரு தனி பேக் எடுத்துகிட்டு போவோம்ல, அதில் பென்சில்ஸு நோட் புக்கு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுங்க. அதை விட இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும்ங்க நம்ம சாப்பிட்டே டைம் பாஸ் ஆகிடுங்க.
டீ வந்து சர்வ் பண்ணாங்க. டீனாக்க வந்து எப்படி இருக்கும்னா, மில்க் பவுடரு, டீ பவுடரு, சுகர் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம கப்பில் போட்டு ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து அதில் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுதாங்க டீ. பங்க்சுவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க, ட்ரெயின் கரெக்டு டைமுக்கு நாங்கள் போன அன்றைக்கி வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிருச்சுங்க. ஆனால் வந்து சம்டைம்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், முன்னாடியே போயிடும் இல்லைனா கொஞ்சம் லேட்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம 5 பாயிண்ட்ஸுக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாங்க. சதாப்தி ட்ரெயினில் இருந்த ஃபுட்டு வந்து மற்ற ட்ரெயினோட கம்பேர் பண்ணும்போது நல்லா தாங்க இருந்தது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னாக்க, ரொம்ப மவுத் வாட்டரிங் ஃபுட்டா அப்படின்னா அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் க்ளீனாக இருந்தது, நல்லாவே பேக் பண்ணியிருந்தாங்க. அதை குவான்டிட்டி வந்து ஒருத்தருக்கு போதுமான அளவு இருந்ததுங்க. டேஸ்ட் வந்து ஜஸ்ட் ஃபைன், அவ்வளோதாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அடுத்து வந்து ட்ரெயின் சுத்தமாக இருந்ததா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்பவே நீட்டாக இருந்ததுங்க. நம்ம சாப்பிட்ட உடனே வந்து அந்த டஸ்ட்பினில் போடுறதெல்லாம் வந்து உடனே உடனே கலெக்ட் பண்ணிடுறாங்க, உடனே மாப் போடுறாங்க. ரொம்பவே ட்ரெயின் சுத்தமாக இருந்தது. ரெஸ்ட் ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட க்ளீனாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம 4.5 கொடுக்கலாங்க. சீட்டுக்கு டாப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரேக் இருக்குங்க. அங்கே நம்மளோட சூட்கேஸு, நம்ம பேகு எல்லாமே வந்து சேஃபாக வச்சுக்கலாம். நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. சொல்லு, எப்படி இருக்குது ட்ரெயின், பிடிச்சிருக்கா? என்ன சாப்பிட்ட? தெரியலையா? ஓகே. இது வந்து நம்ம டின்னர் டைமில் போய் அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வீடியோ எடுத்தோம். டின்னர் வந்து என்னென்ன இருந்தது அப்படின்னாக்க, நாங்கள் வந்து நான்வெஜ் ஆப்ஷன் எடுத்திருந்தோங்க. அதனால் சிக்கன் கிரேவி, ஒரு வெஜ் கிரேவி, சப்பாத்தி, ரைஸு, இது எல்லாமே இருந்ததுங்க. சொல்ல மறந்துட்டேங்க, ஒரு கர்டு கப்பும் கொடுத்துருந்தாங்க. அதாவது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டு கொஞ்சம் நேரம் கழித்து கூட திங்க் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. சரி, முடிச்சிட்டாங்க ஒரு வழியாக, அப்பாடா அப்படின்ட்டுருந்தா கடைசியாக பார்த்தா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் சொல்லவே வேண்டாங்க, என்னதான் நம்ம ஏசியில் போனாலும் ஐஸ்கிரீமை சாப்பிடாத அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க போகிறதில்ல. அதனால் நானும் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணலைங்க. பட் அவங்க ரொம்பவே வந்து ஐஸ்கிரீமை பார்த்தோன்னே இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டும் என்ஜாய் பண்ணாத குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாப்பி ஈட்டிங் ஆன் யுவர் சதாப்தி ட்ரெயின். என்ன ஜியா, என்னன்னு சொல்லு. 70 எங்க போற? இந்தியாவில் இருக்க சதாப்தி ட்ரெயின் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின், லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயினை விட கொஞ்சம் ஹையர் கிளாஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாங்க. எல்லாருக்கும் என்ன ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னாக்க, சதாப்தி ட்ரெயின் என்ன லக்ஸுரி ட்ரெயினாங்க அப்படின்னாக்க, லக்ஸுரி ட்ரெயின்லாம் இல்லைங்க, நம்மளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட்டில் கூட்டிகிட்டு போகிற ஒரு சூப்பர் ட்ரெயின்னு சொல்லலாங்க. ஸ்டேஷனில் வந்து பாலாவோட அண்ணா வந்து காரும் டிரைவரும் அனுப்பிச்சிருந்தாங்க. டிரைவர் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சென்னை வந்து கலகலப்பாக இருந்தது, கூட்டமாக இருந்தது. அதனால் எங்களுக்கு கார் இருந்தது, டிரைவர் இருந்ததுனால எங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்டேஷனில் இருந்து வீட்டுக்கு போகிறது வந்து இருந்ததுங்க. நம்ம வந்து கேபில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோங்க. நம்ம வந்து ஓன் கார் இருந்ததுனால நம்ம அதில் போயிட்டோம். பட் ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது சென்னை ஃபுல்லாங்க. இதுதான் வந்து ரிபன் பில்டிங், நைட்டில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் வரும் மோர் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்களை சி பை பை, டேக் கேர், கீப் ஸ்மைலிங், பி பாசிட்டிவ்ங்க.